ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா வேலூர் தான். ஸோ இங்கே இருந்தால் ஓஎஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப் விட்டுருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்டெப் சென்டர். ஸோ இந்த ஜாப் தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு மூணு வகையாக கொடுத்துருக்காங்க, மொத்தம் எட்டு பேர் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கர் ஒன் அண்ட் டூ எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 24/7 சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 24/7 தான். ஸோ அதாவது வந்து ஷிஃப்ட்டு பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணால் தயாராக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செகண்ட் பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர், அது போக வந்து பாதுகாவலர். ஸோ டிரைவர் ப்ளஸ் செக்யூரிட்டி எடுத்துகிட்ருக்காங்க. இதுவுமே வந்து 24/7 தான். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 24/7 தான். ஸோ இவங்க எதிர்பார்க்குறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கணும். வேலூர் மாவட்டத்தில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். இன்கேஸ் நான் வந்து மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்படின்னா ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக வந்து வேலூர் மாவட்டத்தை எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அவங்கள எடுப்பாங்க. ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ இதோட லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 12/2/2022. ஸோ இதுக்கு வந்து இடம் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த அட்ரஸ் தான் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட் டேட் வந்து 12/2/2022. ஸோ ஸ்பீட் போஸ்ட்டில் ரிஜிஸ்டர் போஸ்ட் சென்ட் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்னேன் இல்லை, கேஸ் ஒர்க்கரில் வந்து 1/2 எடுத்துருக்காங்கல்ல. ஸோ இதில் வந்து மொத்தம் 5 பேர் எடுத்துகிட்ருக்காங்க. இதில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஸோ படிப்பு என்ன இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க் கவுன்சிலிங் சைக்காலஜி ஆர் டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதில் இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஹேண்டிகேப்பாக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஆனால் நீங்கள் வந்து பெண் அப்படின்றதீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் வந்து அவசியமாக எடுத்துக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது, பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதுக்கடுத்து அவங்களே சொல்லிட்டாங்க, உள்ளூர்லேருந்து எங்களுக்கு விண்ணப்பம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் கொஞ்சம் அவசியமாக எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபர்பஸ், இதில் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து 8வது அல்லது 10வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இதுலேயுமே அவங்க சொல்லிட்டாங்க உடல் ஊனமுற்றவராக இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அற்றவராக இருக்க வேண்டும் அப்படின்னாலே அதான மீனிங். ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயுமே வந்து பெண் உதவியாளர் தான் வந்து மோஸ்ட்லி எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து பெண்ணுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டுநர் பாதுகாவலர், ஸோ டிரைவர் கம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒரு ஆள் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுலேயுமே வந்து அவங்க 8வது இல்லை 10வது பாஸ் ஆகிருந்தாலே போதும் படிப்புக்கு. ஸோ இதுலேயுமே வந்து ஊனமுற்றோர் இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓட்டுநர் உரிமம் அவசியம் இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதாவது வந்து லைசன்ஸு வித் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுலேயுமே வந்து முன்னாடிவும் பெண்ணாக இருந்தாலும் நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சேம் கண்டிஷன்ஸ் இதுலேயுமே உள்ளூர் அப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் விண்ணப்பங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதோட அப்ளிகேஷனுமே நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அதோட அட்ரஸ்ஸு. ஸோ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் ஃபர்தராக வந்து நம்ம நேமு, அப்ளிகென்ட்டு, ஃபோட்டோ, டேட் ஆஃப் பர்த்து, அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை இந்த காலமில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இந்த காலத்தில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது போக வந்து நீங்கள் அப்ளை பண்ணல உங்களோட எல்லா சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து 10வது படிச்சிட்டேன் அப்படின்னா அது உண்டான எவிடென்ஸு, அது போக வந்து இருப்பிடச் சான்றிதழ், இதெல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அது போக ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அதையுமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே தான் கேட்டிருக்காங்க இந்த காலத்தில் வந்து நீங்கள் என்ன பொசிஷன் அப்ளை பண்ண போகிறீங்க, மல்டிபர்பஸரா இல்லை டிரைவர் கம் செக்யூரிட்டியா, ஸோ கேஸ் ஒர்க்கரா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. பிளேஸு, டேட்டு, சிக்னேச்சர் இந்த அட்ரஸ் தான் நம்ம சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதில் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லை அப்படின்னா டெலிகிராம் சேனல்லையுமே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குது, அது போக வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயுமே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பார்த்துருங்க. உங்கள் வேலூர் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.